வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி வாழைப்பூவை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஆயிலை கையில் ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணிட்டோன்னா இதில் அந்த பூவை நம்ம க்ளீன் பண்ண பண்ண அந்த தண்ணி தண்டுலேருந்து வடியும், அது ரொம்ப ஸ்டிக்கியாகவும் கையில் கரை பிடிச்சிடும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஆயில் தடவுறோம். இதை பாருங்கள், இந்த வாழைப்பூ நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை உரிச்சிட்டோன்னா உள்ளே இந்த பூ இருக்கும். இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணலாம். இது மேலே இருக்க ஸ்கின்னை நம்ம எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற இந்த ஒரு கல்லன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நடுவில் மைக் மாதிரி இப்படி முட்டு வச்ச மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த இதுவும் மட்டும் அதுவும் இது மாதிரி இருக்கிறத எடுத்துடணும். நம்ம இதில் மீன் குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை செய்யலாம், கூட்டு செய்யலாம். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த துவப்பை நம்ம அறுசுவைகளில் ஒரு சுவையாக நம்ம உடம்பில் சேர்ந்துச்சின்னா நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும். மென்சுரல் இர்ரெகுலர் மென்சுரல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்பராக சரியாயிடும். ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், டயபெட்டீஸும் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, சிறுபருப்பெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கிறிஸ்பியாக வடையாகவும் சுட்டு கொடுக்கலாம். இது மாதிரி இந்த கல்லனை எடுத்துகிட்டு நான் இந்த பூவை வச்சுருக்கேன். உள்ளே போக போக இது கூஸ் மாதிரி லேஸாக இருக்கு பாருங்க. இந்த கல்லனை ஈஸியாகவே எடுத்துடலாம். இந்த தோலை நம்ம சேர்த்து சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அவுட்டரில் இருக்க பூவுக்கு மட்டும் தான் நம்ம அந்த ஸ்கின் எடுக்கணும். இது மாதிரி எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற முட்டு ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கும், அதனால் இதை சாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் வாட்டரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு நல்லா கருக்காமல் இருக்கும். ஸ்டே ஹெல்த்தி, குக் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.